Hi friends, welcome back to Vilsis Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்குல காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து கம்பு கிழங்குன்னு இங்க இந்த எங்க ஊர் சைடுல வந்து கம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க. கேரளா சைடு இந்த சைடுல மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த முதல்ல வந்து வெட்டி க்ளீன் பண்ணிரலாம். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன். இதை வெட்டியாச்சு. இங்க வந்து நம்ம குக்கர்ல இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். எடுத்துருக்கேன் மரவள்ளி கிழங்குலாம் உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். லைட்டாக நல்லா கலக்கி விட்டுக்கிடலாம். இன்னும் கேஸ் ஆன் பண்ணி நம்ம மூடி வச்சுருவோம். இன்னும் கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. இன்னும் குக்கரை மூடி வச்சு மூடிடலாம். 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ வெயிட்டும் வச்சுருவோம். இன்னும் 3 விசில் அடிச்சு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இன்னும் ஸ்டீம் போன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். போயிட்டு இதை எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வந்திருக்கு. வந்து நம்ம தண்ணியை இருத்துட்டு தாளிச்சிடலாம். அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ 2 டேபிள்ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ 1 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். வந்து நல்லா பொரியுது. வத்தல் வந்து 4 வத்தல் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிடலாம். இதோட 1/2 பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். சின்ன வெங்காயம் 1/25 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுவேன். சின்ன வெங்காயத்தை வச்சு செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதான் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடுவேன். நல்லா வதக்கிக்கிடலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிடலாம். தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை. இது நல்லா இதோட வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்தளவுக்கு வதங்கினாலே போதும். இன்னும் வந்து இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே கலங்கு வேகம் வச்சுலையும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை எண்ணெயிலும் நல்லா வதக்கிக்கிட்டு இங்கே வந்து நான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்த மரவள்ளி கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச மரவள்ளி கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டெல்லாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அது பிஞ்சிடும். இந்த நல்லா வதக்கிக்கிடலாம். பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே கலங்கு வேக வைக்கும் புதுசிலே 1 டீஸ்பூன் போல் போட்டேன். அதே கரெக்டாக இருக்குது. அதனால் ஆட் பண்ணலை. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். கிண்டிக்கிடலாம். பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு மரவள்ளி கிழங்கு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான கம்பு கிழங்கு ரெடி ஆகிட்டு நான் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதோட மல்லி துவையல் மீன் குழம்பு வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கம்பு கிழங்குக்கு வந்து மீன் குழம்பு தான் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மச்ச வீடியோக்கெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிஷ் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.